ரெண்டு கொரிந்தியர் 3:17 கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. இந்த விடுதலையும் உண்டுங்கிற வார்த்தைக்குள்ள அப்புறம் ஏற்கனவே நிறைய இருக்குன்னு அர்த்தம். விடுதலையும் அப்படின்னா ஏற்கனவே நிறைய சொல்லி இப்போ இதுவும் உண்டு, எக்ஸ்ட்ரா கொடுக்குற மாதிரி இருக்குது. இந்த விடுதலையை ஆண்டவர் கொடுக்குறார், கர்த்தர் ஆவியானவர். அதனால் இந்த ஆவியானவருக்குள்ள வாழ்கிற வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கை. தன பேர் மகிழ்ச்சியாக இருக்கீங்க. உலகத்தில் இருக்கிற மகிழ்ச்சி என்னென்னா, பணம் இருக்கிறனால வர்ற மகிழ்ச்சியாக இருக்கும். அந்த 1ஆம் தேதி கையில் சம்பளம் வாங்கினோன்னே ஒரு சந்தோஷம் வரும். அந்த சம்பளம் அன்னைக்கு வாங்கினதுலேருந்து அது என்ன, அது ஏறு வரிசையில் போமா இறங்கு வரிசையில் போமா? 10,000 ரூபா வாடகை எடுத்தவுடனே டப்புன்னு இறங்கி 7,000 ரூபாய் மாறிடும். ஃபீஸ் கட்டினவுடனே டபக்குன்னு அந்த எலக்ட்ரிக் பில்லெல்லாம் கட்டினா அதில் ஒரு 1,000 ரூபா போயிடும். அதுக்கப்புறம் பாருங்கள், அந்த சந்தோஷமெல்லாம் இறங்கு சந்தோஷம். ஆனால் ஆவியானவருக்குள்ளே இருக்கிற சந்தோஷம் ஏறு வரிசையில் போகிற சந்தோஷம். நமக்கு உலகம் கொடுக்குற சந்தோஷமெல்லாம் அது போக போக குறைஞ்சிரும். பரிசுத்தாவியானவர் கொடுக்குற சந்தோஷம் அது நிறைவான சந்தோஷம். பிலிப்பியர் 4:4 கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். கர்த்தருக்குள் எப்பொழுதும் எப்படி இருக்கணுமா? சந்தோஷமா இருங்கள். எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? கர்த்தருக்குள்ள வந்துட்டாலே சந்தோஷமாயிரும். உற்சாகத்தின் ஆவியை கர்த்தர் கொடுக்கிறார். கலாத்தியர் 5:22 ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம். பாத்தீங்களா, ஆவியின் கனியில சந்தோஷம் இருக்குது. சம்பளம் வாங்கின உடனே இருக்கிற சந்தோஷம் அப்படியே குறைஞ்சு 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 குறைஞ்சு. இந்த பரிசுத்தாவிக்குள்ள இருக்கிற சந்தோஷத்துல வாழ பழகிட்டீங்கன்னா ஆவியின் கனியோ, ஆவியின் வரங்கள் இருக்குது, ஆவியின் கனியோ. அதனால தான் அங்க சொல்ல வாசித்த வசனத்துல ஆவியானவர் எங்கேயோ, கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. அப்படின்னா ஏற்கனவே இன்னும் நிறைய விஷயம் இருக்குது, கனி இருக்குது, வரங்கள் இருக்கிறது. நமக்குள்ள இருக்கிற இந்த சந்தோஷத்துக்குள்ள வாழ பழக வேண்டும். ஆவியின் கனியில் உள்ள சந்தோஷத்தில் நாம் பழக வேண்டும். ஆவியின் கனி, ஸ்பிரிட் ஆஃப் ஜாய். சிலர் முகத்தை பார்த்தீங்கன்னா எப்படி எப்போவுமே சந்தோஷமாக இருப்பாங்க. உங்களை சுற்றி ஒரு 10 பேர், நீங்கள் 4 பேர் அப்படி கண்டுபிடிங்க. சந்தோஷமாக இருக்கிறவங்க அந்த முகங்களோட பழகினீங்கன்னா அது ஒரு அந்த அபிஷேகம் நமக்குள்ளே வரும். சிலருக்கு எவ்வளோதான் கொடுத்து பாருங்க, ஓடி போதும். துக்கத்தின் ஆவி எனக்குள்ளே இடம் கிடையாது, சந்தோஷத்தின் ஆவிக்கு தான் எனக்கு இடம் உண்டு. ஒரு கையை வச்சு இன்னொரு கையை பிடிச்சி கமெண்ட் பண்ணுங்கள். இயேசுவின் நாமத்தில் துக்கத்தின் ஆவிக்கு எனக்குள்ள இடம் இல்லை. சொன்னீங்களா, துக்கத்தின் ஆவி இயேசுவின் நாமத்தில் என்னை விட்டு வெளியே போவதாக, மகிழ்ச்சியின் ஆவி, சந்தோஷத்தின் ஆவி என்னை நிரப்புவதாக. ஆமென். சோத்ரம். இன்னைக்கு அப்புறம் முயற்சி பண்ணுவோமா? இந்த டெலிவரன்ஸ் ஜபங்களில் போனதுக்கப்புறம் சிலர் முகங்கள்லாம் மாற்றம் வந்தது நான் பார்க்குறேன். இந்த முகமே பார்த்தீங்கன்னா முன்னால் பேயறிஞ்ச முகமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஏசுநாதர் தோளில் கை போட்ட மாதிரி இருக்கும் அந்த முகமே. அப்படி மகிழ்ச்சியாக எப்படா வந்துச்சுன்னா, ஆகா, டெலிவரன்ஸில் ஃபேஸ் மாறுது. ஃபேஷியல்லாம் போக வேண்டாம் நீங்கள். சோத்திரம். அதனால் ஆண்டவர் நம்ம முகத்தை மறுரூபமாக்குகிறார். ஹல்லேலூயா. நல்லா ஜெபிச்சிட்டாலே போதும், அவங்க முகம் எப்படி இருக்கும், அப்படி பிரகாசமாக இருக்கும். தீமையானதெல்லாம் உங்களை பார்க்காது. நீங்கள் மற்றபடி போனீங்கன்னா அவ்வளோ பிசாசை இழுக்கிற மாதிரி ஆயிரும். ஏய் வா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் பரிசுத்தாவில் நிரம்பி, ஸ்தோத்திரம், தேவ அபிஷேகத்தில் நிரம்பி. அதனால் இந்த ஸ்பிரிட் ஆஃப் ஜாய், மகிழ்ச்சியோடு இருக்கணும், எப்போவுமே சந்தோஷத்தோடு இருக்கணும். ஆண்டவர் அதை விரும்புகிறார். அல்லேலூயா. எனக்கு ஆச்சு, இன்னைக்கு காலையில் ஸ்தோத்திரம், பல பகுதிக்கு பாதைகளில் போயிட்டுருக்குறோம். ஆண்டவர் சொல், ஆண்டவர் கொடுக்குற சந்தோஷம், மகிழ்ச்சி, இதுதான் இன்னைக்கு செய்தி. வாழ்க்கையில் அது இருக்குதான்னு பாருங்கள். நீங்கள் பணத்தை பேஸ் பண்ணி ஒரு மகிழ்ச்சி, மனுஷங்களை பேஸ் பண்ணி ஒரு மகிழ்ச்சி அல்ல, ஆவியானவரை பேஸ் பண்ணி ஒரு மகிழ்ச்சி, இது எப்பவும் நமக்குள்ளே இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எப்பொழுதும் சந்தோஷம், எப்பொழுதும் விடுதலை, எப்பொழுதும் மகிழ்ச்சி. இத்தனை பேர் இப்படி இருக்க விரும்புகிறீங்க, அதை உங்களுக்குள்ள வரவேற்று கொள்ளுங்க. ஸ்தோத்திரம். மகிழ்ச்சியாக இருக்கிற ஆசீர்வாதம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்கள் பலன். நம்ம வாழ்க்கையில் தேவனுக்குள்ள மகிழ்ச்சியாக இருக்கணும், எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கணும், எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள், சந்தோஷமாக இருங்கள் என்று
மறுபடியும் சொல்லுகிறேன், ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இப்பவும் சொல்றேன், சொன்னேன், திரும்பவும் சொல்றேன், எப்பவும் மகிழ்ச்சியா இருக்கணும். அல்லேலூயா. சிலருக்குள்ள இந்த துக்கத்தை பிசாசு, இந்த ஸ்பிரிட் உள்ள வந்திருக்கும், இந்த துக்கத்தின் ஆவி எப்படி உள்ள வந்திருக்கும், ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கும், அதை உங்க மைண்ட்ல வச்சு அப்படி கிரியேட் பண்ணி, சோத்திரம், ஒரு பெரிய மரமாக வச்சு அதுக்குள்ளே சத்துரு உட்காந்துருக்கும். வவால் மரங்களில் வவால் தொங்கி இருக்கிற மாதிரி அது உள்ளே இருந்து உங்களை எப்போ பார்த்தாலும் ஷேடோ ஆக்கிட்டே இருக்கும். துக்கத்திலே நீங்கள் இருப்பீங்க. சோத்திரம் என்ன இருந்தாலும் சரி, இந்த ஸ்பிரிட் உள்ளே இருந்து துக்கத்தை ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். எப்பவும் துக்கத்தை ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆனால் பரிசுத்தாவியானவர் உள்ளுக்குள்ளே இருந்து சந்தோஷத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறார், நமக்குள்ளே அந்த மகிழ்ச்சியை கொடுத்து கொண்டே இருக்கிறார். இந்த மகிழ்ச்சியான வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு தருகிறார். அல்லேலூயா. நீங்கள் அவ்வப்போது நம்மளை செக் பண்ணிக்கணும், ஆர் யூ ஹாப்பி அப்படின்னு கேட்டால் என்ன செய்யணும், எஸ் ஐ ஆம் ஆல்வேஸ் ஹாப்பி அப்படின்னு மகிழ்ச்சியாக இருக்கணும். இதுக்கப்புறம் மகிழ்ச்சியாக இருப்பீங்களா? சோத்திரம். இதுக்கப்புறம் அந்த துக்க ஆவிக்கு என்ன செய்யக்கூடாது, இடம் கொடுக்கக்கூடாது. ஒடுங்கி போன ஆவி ஓடி போச்சு. அல்லேலூயா. உற்சாக ஆவி வந்தாச்சு. சோத்திரம். ஒடுங்கி போன ஆவியில் இருக்கக்கூடாது. எப்போ பார்த்தாலும் ஒடுங்கி போனால் நெருக்கி 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 அப்படியே உட்கார்ந்து அப்படியே உட்கார்ந்துருப்பாங்க. எங்கே போனாலும் அந்த துக்கத்திலே போவாங்க, சோகத்திலே போவாங்க. இப்போ ஆண்டவர் ஒடுங்கி போன ஆவியெல்லாம் விரட்டி விட்டுட்டு சோத்திரம் உற்சாகத்தின் ஆவியை கத்தர் கொடுத்துருக்கிறார். சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுத்துருக்கிறார். ஆமே. இப்ப சாம்பல்லையும் ரெட்டிலையும் பழைய ஏற்பாட்டு காலத்துல ரெட்டிலும் சாம்பல்லையும் கிடந்து உருண்டு புரண்டு ஐயா ஐயா ஜபத்தை கேளுன்னு இருப்பாங்க. இப்ப அப்படி கிடையாது. ஒரு உற்சாகத்தின் ஆவியை நமக்குள்ள கத்தர் கொடுத்துருக்கிறார். இயேசு தரும் உற்சாகம், இயேசு தரும் மகிழ்ச்சி, இயேசு தரும் சந்தோஷம். எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கிற கிருபை நீங்க உங்களுக்குள்ள விரும்புறீங்களா? அல்லேலூயா. இந்த சந்தோஷத்தினால என்ன நிரப்புங்க ஆண்டவர். அப்போ பரிசுத்தாவினால் வருகிற அந்த கனிகளுக்குள் வர வேண்டும். அதற்கு முன்பதாக பரிசுத்தாவிக்குள் வர வேண்டும். பரிசுத்தாவினால் நிரப்பப்பட வேண்டும். பரிசுத்தாவினால் நடத்தப்பட வேண்டும். பரிசுத்தாவினால் நாம் அந்த அந்த கட்டுப்பாட்டுக்குள் நாம் இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது எப்பவுமே சந்தோஷமாக இருக்கும். அல்லேலூயா. உங்கள் வீடு எப்படி இருக்குது? ஹாப்பி ஹோமாக இருக்குதா? ஸ்தோத்திரம். ஷேடோ ஹவுஸ். உங்கள் வீடு எப்படி இருக்குது? துக்கத்தின் வீடாது இல்லை, இயேசு இருக்கிற வீடு மகிழ்ச்சியின் வீடு. அல்லேலூயா. வீடு கட்டினா மகிழ்ச்சி இல்லைன்னு வைங்க, ஸ்தோத்திரம், அது எங்கே பாஸ்டர் அப்படின்ற கூடாது. இயேசு இருந்தால் மகிழ்ச்சி இருக்கும், எப்போவுமே சந்தோஷம். பக்கத்தில் இருக்கவங்க நம்மளை பார்த்து கேட்கணும், உங்கள் வீடு என்ன எப்போவுமே கலகலப்பாக இருக்குது, ஸ்தோத்திரம். அப்படி யாராவது கேட்டாங்களா உங்கள் வீட்டில்? ஒரே சந்தோஷமாக இருக்கும். இல்லை வீட்டில் இடையே ஒரே சத்தம் கேட்கும். கொஞ்ச நேரத்தில் கரண்டி தம்ளர் உள்ள தட்டாமட்டான்னு சத்தம் கேட்கும். அதுக்கப்புறம் ஸ்தோத்திரம் கதவு உடைக்கிற மாதிரி சத்தம் கேட்கும். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா தொம்மு தொம்முன்னு உள்ளுற மாதிரி சத்தம் கேட்கும். அப்புறம் கொஞ்ச நேரத்தில் ஓடி சத்தம் கேட்கும். இதுவா மகிழ்ச்சி இல்லாம் இல்லை, நம்ம வீடு இயேசு இருக்கிறார், ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சி இல்லாம். இன்றைக்கி நம்ம வீடு ஆண்டவர் இப்படி ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள், ஸ்தோத்திரம். உங்கள் வீடு சந்தோஷமாக இருக்கும். அது மாத்திரமல்ல, நீங்கள் போகிற இடங்களெல்லாம் ஜனங்கள் சந்தோஷப்படுவார்கள். அவன் பிறப்பி நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். அல்லேலூயா. நீங்கள் பிறந்ததே அநேகருக்கு சந்தோஷமாக இருக்கும். உங்களை பார்ப்பது மற்றவங்களுக்கு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கும். அல்லேலூயா. ஐயோ வந்துட்டானே, சண்டாலம் வந்துட்டானேன்னு நினைக்க மாட்டாங்க. இயேசு கிறிஸ்து நம்மளோ வந்ததுனால அநேகருடைய வாழ்க்கை மறுரூபமாக்கப்பட நம்மை கத்த தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆமேன். சோத்திரம். நிறைய பேர் துக்கத்தை உள்வாங்கி கொண்டு துக்கத்தை தலைக்கு மேலே வச்சு அவங்க அதுக்குள்ளே மூழ்கி போயிடுவாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து ஸ்தோத்திரம் துக்கத்திலிருந்து நம்ம வெளியே கொண்டு வந்து மகிழ்ச்சிக்குள்ளே வைக்கிறார். ஸ்தோத்திரம். அந்த சந்தோஷத்திற்குள்ளே வைக்கிறார். அந்த சந்தோஷத்தில் நிறைவாக இருக்கும்படி, அதான் இயேசுகிற சொல்லும்போது சொல்கிறார், உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி இவைகளை உங்களுக்கு சொல்கிறேன். அவர் அப்போ நம்ம சொல்கிறதெல்லாம் எதுக்கு சொல்கிறாரா? இன்னும் சந்தோஷமாக இருக்க. அப்போ சந்தோஷம் நிறைவாக மறுபடியும் சொல்லுகிறார். இங்கே பவுல் சொல்லும்போது நான் மறுபடியும் சொல்லுகிறேன், ஏன் சந்தோஷமாக இருக்க. ஸ்தோத்திரம். சிலர் பாருங்கள், கடந்த வார கடந்த மாத கடந்த வருஷ கடந்த கால ஒரு பிரச்சனையை மனசில் வச்சு இன்னைக்கு அதே சோகத்தில் அதே துக்கத்தில் அதே ஒடுங்கி போன ஆவியில் அதே தோல்வி மனப்பான்மையில் அதே பிரச்சனையில் ப்ராப்ளம் ஓரியண்டா அப்படியே வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில்
ஏதோ ஒரு பிரச்சனையை மனசில் வச்சு ஜெயித்து வர இன்னைக்கு அது தடையாக இருக்கணும். நேற்றைய தோல்வி இன்றைய வெற்றியை தடுக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். நீங்கள் நேற்றைய தோல்வி அது முடிந்தது, இன்றைக்கு புதிய நாளை கர்த்தர் நமக்கு உண்டாக்கி வைத்திருக்கிறார். இன்றைக்கு இயேசுவோடு இந்த நாளை தொடங்குகிறோம். முன்பு நாம் தனித்திருந்தோம், இரட்சகர் இல்லாமல் இருந்தோம், இரட்சிப்பு இல்லாமல் இருந்தோம். ஆனால் இயேசு கிறிஸ்து நமக்கு விடுதலையை கொடுத்துருக்கிறார், ஜெயத்தை கொடுத்துருக்கிறார். இப்போ கிறிஸ்துவுக்குள்ள சந்தோஷமா மகிழ்ச்சியா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ இந்த வசனத்தில் கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள். கர்த்தருக்குள்ள அந்த சந்தோஷத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். இந்த சந்தோஷத்தினால் நம்ம நிறைந்திருக்கணும். அவருடைய சந்தோஷத்தினால் நாம் நிரப்பப்படும் போது அவருடைய அந்த சந்தோஷம் கர்த்தருக்குள்ள இருக்குது. அடுத்தபடியாக நான் சொன்ன வசனத்தில் அந்த கனிக்குள்ள, ஆவியின் கனிகளுக்குள் ஒரு சந்தோஷத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த சந்தோஷத்தினால் நாம் நிரம்பணும், ஆவியானவரால் நிரம்பி இருக்கணும். நீங்கள் எப்பவுமே ஆவியானவரோடு நிரம்பி இருந்தீங்கன்னு வைங்க, இந்த உள்ள துக்கமே வராது. உன் துக்க நாட்கள் முடிந்து போகும்னு சொல்லப்பட்டிருக்கு பார்த்தீங்களா. எப்போ ஆவியானவருக்குள்ளே வர்றோமோ, எப்போ கர்த்தருக்குள்ளே வர்றோமோ, அதுக்கப்புறம் துக்க நாளே கிடையாது. இந்த நாள் மகிழ்ச்சி நாள், இந்த நாள் சந்தோஷத்தினால். சங்கீதம் 16:11, உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தம், உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும், உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும், உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் பேரின்பமும் உண்டு. உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தம், பூரணமே முழுமையானதுதான், ஆனால் அதை இன்னும் பரிபூரணமாக்கி, ஒரு பிட்டு கூட, ஒரு சின்ன அளவு கூட குறை இல்லாத அளவுக்கு, துக்கம் இல்லாத அளவுக்கு, பொங்கி 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 வழியுதே அந்த ஆனந்தத்தை கர்த்தர் நமக்குள்ளே கொடுக்குறார். இது எங்கே கொடுக்குறாருன்னு பாருங்கள், அவர் சமூகத்தில், கர்த்தர் சமூகத்தில் வரும்போதெல்லாம் அவர் நம்மை நிரப்பி அனுப்புகிறார். அவர் நம்மை அவருடைய சமூகத்தில் இருக்கிற சந்தோஷம். அதனால தான் ஆண்டவர் மோசேயை பார்த்து சொன்னார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். அல்லேலூயா. அவ்வளோ பெரிய மோசேய் ஜனங்களை நடத்தும் போது நானாக ஏதாவது சொல்லிடக்கூடாது, நானாக ஏதாவது நடத்திடக்கூடாது. ஊழியக்காரங்களுக்கு இருக்கிற அந்த பயம் அதுதான், ஜனங்களை நானாக ஏதாவது சொல்லிடக்கூடாது, எங்கள் விருப்பத்தின்படி நடத்தக்கூடாது, நீர் சொல்லுகிறபடி நடத்தணும். அப்போந்தான் ஆண்டவர் சொல்கிறார், என் சமூகம் முன்பாக செல்லும். கர்த்தர் நடத்தினார்னு வைங்க, நீங்கள் சந்தோஷமாக காரியத்தை நட செய்வீங்க. கர்த்தர் ஒரு காரியத்தை நடத்தும் போது பரிபூரண ஆனந்தமாக இருக்கும், பரிபூரண சந்தோஷம். அல்லேலூயா, சோத்ரம், சந்தோஷம். அவர் சமூகத்தில் உட்கார்ந்து மகிழ்ச்சியா செய்கிற ஊழியத்தை சந்தோஷமாக செய்வீங்க, செய்கிற பிஸ்னஸை, செய்கிற வேலையை. அந்த தேவ சமூகம் நம்ம கூட இருக்கும்போது அது பரிபூர்ண ஆனந்தமாக இருக்கும். அல்லேலூயா, ஆனந்தம், ஸ்தோத்திரம். அந்த ஆனந்தத்துக்குன்னு ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் கொடுக்குறாரு, ஆனந்த தைல அபிஷேகம். அல்லேலூயா, என்னை ஆனந்த தைல அபிஷேகத்தால் ஸ்தோத்திரம் நிரப்புகிறவர். நம்ம எல்லாரையும் கர்த்தர் நிரப்புவாராங்க. அப்படி கை வைத்து விட்டு ஜோமுனுங்க, ஆண்டவரே என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் பண்ணுகிறவரே. எல்லாரையும் உங்கள் ஆனந்த தைலத்தினால ஒரு விஷயம் நிரப்புங்கப்பா. நீங்கள் ஏற்கனவே பெற்ற அபிஷேகம் அல்ல, இந்த அபிஷேகம் விசேஷமானது. பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. ஒரு ஆனந்த தைல அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஹலே லூயா, ஹலே லூயா, ஹலே லூயா, ஹலே லூயா, ஆமே. என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்து ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய் ஆவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் ஆவியானவரே. அல்லேலூயா. இந்த பிசாசு என்ன பண்ணுவான் தெரியுமா, துக்கத்தால் நிரப்பி வச்சிருவான். நீங்க சும்மா உட்கார்ந்து அப்படியே யோசித்து பாருங்க, திடீர்னு விங் 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 விங்னு உங்க மைண்ட 1948 கொண்டு போய் அங்க ஒரு இன்சிடென்ட்டை கொண்டு வந்து
தபக்கு நிரப்பி அப்படியே அப்படியே முகம் அசையாது, கண்ணு மட்டும் உருளும், ஆனால் துக்கத்தால் நிரம்பி அதுக்கப்புறம் ஒரு மாதிரி நடப்பீங்க, அப்படியே ஒரு சோகமாக நடந்துகிட்டே இருப்பீங்க. உடனே பிரதர் நல்லா தானே இருந்தீங்க, இப்போ என்னாச்சு? நான் ஜனங்களுக்குள்ளே நடமாடுறேன் பார்த்தீங்களா, ஸோ திடீர்னு உற்சாகமாக வல்லமையாக இருப்பாங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருப்பாங்க, அதுக்குள்ளே நிரப்பிடுவான். உங்களை யார் நிரப்புறான்னு பார்க்கணும். அதனால தான் வேதம் சொல்லுது, பிசாசுக்கு இடம் கூடாதிருங்கள், துக்கத்தினால நிரப்பிடுவான். சிலரை பிரசங்கம் பண்ணும்போது தூக்கத்தினால் நிரப்பிடுவான். இதை நல்லா சொன்னாங்க, உற்சாகமாலாம் அல்லையிலே சொன்னாங்க, ஆனால் எனக்கு ஒன்றும் புரியல. ஆவியானவர் நிரப்ப இடம் கொடுத்துக்கிட்டே இருந்தால் ஆவியானவர் நம்மை ஆனந்த தைலத்தால் நிரப்பி கொண்டே இருப்பார். உங்கள் மேலே ஒரு அபிஷேகம் உழுந்துக்கிட்டே இருக்கும். ஹல்லேலூயா, இந்த அபிஷேகம் நிரப்பிக்கிட்டே இருக்கும். ஏன் பெரிய பெரிய ஊழியக்காரங்க சில ரொம்ப எப்போ பாருங்க, அவங்க முகமே ஒரு பிரகாசமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், சிரித்த முகமாக இருக்கும். ஏன்னு கேட்டால் அந்த அபிஷேகம் தான் காரணம். ஹல்லேலூயா. இந்த அபிஷேகம் ஆண்டவர் யாருக்கு கொடுக்குறாரு? எல்லாருக்கும் கொடுக்குறாரு. ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதங்கள்லாம் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். ஸ்தோத்திரம். அதனால் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பம். நித்திய பேரின்பம்னா என்னது? எப்போவுமே இன்பம், பேரின்பம், பெரிய மகிழ்ச்சியை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இதுக்கு எங்க வரணும்? சமூகத்திலிருந்து இப்ப எந்த பக்கம் வரணும்? வலது பக்கத்தில் வந்து உட்கார்ந்துருக்கணும். ஆண்டவருடைய வலது பாரிசத்தில் வந்து உட்கார்ந்தீங்கன்னா ஸ்தோத்திரம், உங்களுக்கு நித்திய பேரின்பம். வலது பக்கத்தில் இருந்த கள்ளனுக்கு என்ன கிடைச்சிருச்சு? இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய். அப்படியே வலது பாரிசத்தில் வந்து உட்காரணும். எப்பொழுதும் கர்த்தர் சொல்கிறபடியே கேட்டு 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 நடக்கிறவங்க சொல்லும், அடியேன் கேட்கிறேன், நீ சொல்லும், நான் கேட்கிறேன், இப்படி ஒப்பு கொடுக்க ஒப்பு கொடுக்க நமக்குள்ள ஸ்தோத்திரம் நித்திய பேரின்பத்தை கர்த்தர் கொடுக்குறார். எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க முடியும். இயேசு கொடுக்குற பேரின்பம் அது நித்திய பேரின்பம். எப்பொழுதும் அந்த அன்னாலை குறித்து சொல்லப்பட்டிருக்குது, 1 Samuel 1:18. உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க கடவது என்றால், பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தால், அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. எப்பொழுது அவள் வேண்டுதல் கேட்கப்பட்ட போது, தேவ சமூகத்தில் நம்ம இருதயத்தில் உள்ள வேண்டுதலெல்லாம் நிறைவேற்றிட்டா, அவ்வளோ ஜபத்தை சொல்லி முடிச்சிட்டிங்க வைங்க, துக்கம் போயிடும். ஒரு தேவ பிள்ளைக்குள்ள இருக்கிற துக்கம் எப்படி போகும்? ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து பாடி பாடி துதித்து 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 நம்ம விண்ணப்பங்களெல்லாம் கர்த்தருக்கு சொல்லி முடித்தோடனே அந்த துக்கம் வெளியே போயிடும். துக்கம் வெளியே போயிட்டனாலே ஜபம் கேட்கப்பட்டதுன்ற அர்த்தம். ஹல்லேலூயா. இன்னும் துக்கமாக இருக்குன்னா ஜபம் பண்ணவே தொடங்கலன்னு அர்த்தம், இல்லைன்னா ஜபம் பண்ணி ப்ராசஸிங்கில் இருக்கிறீங்க, ஜபம் பண்ணி முடிக்கலை. தாவீதின் விண்ணப்பங்கள் முடிந்தது, அவன் விண்ணப்பம் பண்ணி முடித்தாச்சு. நிறைய ஜபத்தில் அரியர் இருக்குது, அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணணும். ஒரு வாரம் லீவ் எடுத்து ஜபம் பண்ணணும். அன்னால் விண்ணப்பம் பண்ணினால், தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணினால், விண்ணப்பம் பண்ணி முடித்த உடனே அங்கே கர்த்தரிடத்தில் நீ கேட்டுக்கொண்டதை கர்த்தர் உனக்கு நிறைவேற்றினார். தேவ மனுஷனுக்கு தெரிஞ்சிருச்சு, உடனே சொன்னார். அப்புறம் சொல்லப்பட்டிருக்கு, அப்புறம் அன்னாள் துக்கமுகமாக இருக்கவில்லை. இனி நீங்கள் துக்கமாகவே இருக்க மாட்டீங்க. சிலர் வந்து துக்கத்தை ஃப்ரெண்ட் ஆக்கிட்டீங்க. எப்போ பார்த்தாலும் அப்படி சுகமாக இருந்தால் தான் அது ஒரு சுகமாக இருக்குது பாஸ்டர்னு இருப்பான். பொல்லாத ஆவி போய் இயேசு நாமத்தில், நம்ம வந்து இனி நான் துக்கமுகமாக இருக்க மாட்டேன். அல்லேலூயா. நம்மளை பார்க்குறவங்க நினைப்பாங்க, நம்மளை விட ஏன் சோத்ரி என்னை விட அவங்ககிட்ட பணம் கம்மியாக தான் இருக்குது, அவங்ககிட்ட எல்லாமே கம்மி, அவங்க ஆனால் என்ன சந்தோஷமாக இருக்காங்க பாருங்கள். ஆமாம், சந்தோஷம் என்பது நம்முடைய தேவனிடத்திலிருந்து வருகிறது. இயேசு ஒரு மனிதனை சந்தோஷமாக்குகிறார். அல்லேலூயா, சோத்திரம். எனவே இந்த சந்தோஷத்தினால் எப்பொழுதும் நாம் நிறைந்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்க, எப்பவும் சந்தோஷமாக இருக்கணும், எல்லா வேளையிலும் சந்தோஷமாக இருக்கணும். சோத்திரம். தாவீது சொல்கிறார், சங்கீதம் 51:12 வாசிக்கும் போது, உமது இரட்சணத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். அப்போ இரட்சணத்தின் சந்தோஷம், அந்த சந்தோஷம் நமக்குள்ளே எப்போ வருதுன்னா, எப்போ இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே வந்தாரோ அப்போவே அது வந்துருச்சு. ஆமென்.
நம்ம அந்த சந்தோஷத்தை வெளியே கொண்டு வராம சந்தோஷத்தை ஒழிச்சு மறைச்சு வச்சிருக்கிறோம். இல்லை, இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனுக்குள்ளே இருக்கும்போது அவன் சந்தோஷமாக தான் இருப்பான். நமக்குள்ளே ஒரு சந்தோஷம், சந்தோஷமாக இருக்கீங்களா? ஹல்லேலூயா. என்ன சந்தோஷத்தின் பேர்? இதுக்கு பேர் ரட்சணியத்தின் சந்தோஷம். கொஞ்சம் முன்னாடி பார்த்தோம்ல, அது என்ன சந்தோஷம்? அவருடைய சமூகத்தின் சந்தோஷம். அதுக்கு முன்னாடி ஒரு சந்தோஷம் ஆவியின் கனியாகிய சந்தோஷம். அதுக்கு முன்னால் ஒரு சந்தோஷம் பார்த்தோம், கர்த்தருக்குள் இருக்கிற சந்தோஷம். நம்மளை சந்தோஷத்தினால் நிரப்புகிறார். நீங்களும் நானும் பாக்கியவான்கள், நீங்களும் நானும் பலசாலிகள், நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். தேவன் அவருடைய சந்தோஷங்களினால் நம்மை நிரப்புகிறார். அல்லேலூயா, சோத்ரம். அதனால் நித்திய பேரின்பத்தை கர்த்தர் கொடுக்கிறார். இப்படிப்பட்ட அப்போ இந்த இரட்சணியத்தின் சந்தோஷம், அந்த இயேசு கிறிஸ்து என் பாவத்தை மன்னித்தார், என் பாவத்திலிருந்து நான் விடுதலை பெற்றிருக்கிறேன். இந்த சந்தோஷம், பாவம் செய்கிற ஆத்மா சாகும், பாவம் உன்னை தொடர்ந்து பிடிக்கும், பாவத்தின் சம்பளம் மரணம், பாவம் மனிதனை கயிறை போல கட்டுது, இப்படியெல்லாம் இருந்தாலும் ஆண்டவர் இதிலிருந்து நம்மை விடுதலையாக்கி அந்த சந்தோஷத்தை நமக்குள்ள கத்தர் கொடுத்துருக்கிறார். இப்போ சோத்திரம், எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க முடியுது. விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. ஆனால் தாவீது பாவம் செஞ்ச உடனே சந்தோஷம் போயிடுச்சு, பதற ஆரம்பிச்சிட்டான், துடி துடிக்க ஆரம்பிச்சிட்டான். ஆண்டவரே 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 ஆண்டவரேன்னு துடி துடிச்சு உதறி பாவத்தை தூக்கி போட்டு திரும்பவும் வந்துட்டான். இன்னும் ரொம்ப நெருங்கி வந்து தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக மாறிட்டான். அல்லேலூயா. எனவே இந்த சந்தோஷம், ரட்சிப்பின் சந்தோஷம், ரட்சணியத்தின் சந்தோஷத்துக்குள்ளே எப்பொழுது இருக்கணும்? ஸ்தோத்திரம். ஆண்டவர் அந்த சந்தோஷத்தை நமக்கு கொடுக்குறார். ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து அடுத்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். இந்த ரட்சணியத்தின் சந்தோஷத்தோடு ஒன்று இணைந்து கேட்குறாரு, அதுக்கு பேர் என்னது? உற்சாகத்தின் ஆவி. உற்சாகத்தின் ஆவிக்கு எதிர்மறையானது என்னது? சோத்திரம், சோர்வு, சோகம், ஒடிந்து போன ஆவி. முறிந்த ஆவியை யாரால் தாங்கக்கூடும்? ஒரு ஆவி முறிந்து போன ஆவியாக இருந்தா நல்ல வண்டி பஞ்சரான மாதிரி ஜப்புன்னு உட்காந்துக்கணும். நீங்கள் அப்பா போய் தாங்கினாலும் சரி, அம்மா வந்து தாங்கினாலும் சரி, அக்கா வந்து தாங்கினாலும் சரி, தம்பி வந்து தாங்கினாலும் சரி, இப்படி யார் ஆலோசனை சொன்னாலும் சரி, அவ்வளோதான். முறிந்து போன ஆவி, முறிஞ்ச ஆவி, இந்த எலும்பு முறிஞ்ச மாதிரி இந்த ஆவிக்குள்ளே போய் மாட்டினா எப்படி இருக்கும்? ஆனால் ஆண்டவர் நமக்கு உற்சாகத்தின் ஆவி. ஸ்தோத்திரம். பஞ்சரான வண்டியை பஞ்சர் பார்த்து காற்று அடித்த உடனே கும் 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 கும்னு அந்த வண்டி மேலே வந்துடும். இதே போல் பரிசுத்த ஆவியானவர் நம்மை அவருடைய உற்சாகத்தினால் நம்மை நிரப்புகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஏதோ ஒன்றில் சத்ரு நம்முடைய ஆவியை முறிக்க பார்ப்பான், அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. ஸ்தோத்திரம். ஆண்டவர் நமக்கு அவருடைய ஆவியை தந்து சத்ரு டக்குன்னு அவன் ஆவியை அனுப்ப பார்ப்பான், உடனே ஆண்டவர் அவர் ஆவியை கொடுத்து நம்மளை தூக்கி எடுக்கிறார். இன்னைக்கு கர்த்தர் உங்களை உற்சாகத்தின் ஆவியை கொடுத்து தூக்கி எடுக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? இன்னைக்கு எல்லாம் இந்த மாதிரி தான் வரணும். உற்சாகத்தின் ஆவிக்குள்ளே இருக்கணும், கர்த்தர் கொடுக்குற இந்த பலத்துக்குள்ளே இருக்கணும், கர்த்தர் கொடுக்குற இந்த கிருபைக்குள்ளே இருக்கணும், கர்த்தர் கொடுக்குற இந்த வல்லமைக்குள்ளே இருக்கணும், கர்த்தர் கொடுக்குற இந்த ஜெயத்துக்குள்ளே இருக்கணும். உற்சாகத்தின் ஆவி. இயேசு பலப்படுத்துகிறார் நம்மை. நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். தட்டி எழுப்புகிறார். தூங்குகிற நீ எழும்பு, நான் உன்னோடு இருக்கிறேன். ஒருவனும் உனக்கு முன்பாக எடுத்து நிற்பதில்லை. இயேசுவாக்கு உற்சாகம் வந்துருச்சு. கர்த்தர் வாக்கு தத்தங்களை கொடுத்து நம்ம என்ன செய்கிறார்? உற்சாகப்படுத்துகிறார். ஆசீர்வாதங்களை கொடுத்து உற்சாகப்படுத்துகிறார். அவர் நம்மோடு இருந்து நம்மை உற்சாகப்படுத்துகிறார். நமக்கு வருகிற யுத்தங்களெல்லாம் அவர் பண்ணி யுத்தத்தில் ஜெயத்தை கொடுத்து அவர் நம்மை உற்சாகப்படுத்துகிறார். சத்துருக்களுக்கு மத்தியில் ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார். அபிஷேகத்தினால் நம்மை உற்சாகப்படுத்துகிறார். உற்சாகம். சோத்திரம். யாருக்காவது ஆவி முறிந்து போயிருக்குதா? சோத்திரம். முறிஞ்ச மாதிரியே போயிடக்கூடாது, முறிந்த ஆவி வெளியே போகணும். சொல்லணும், இயேசுவின் நாமத்தில் எனக்குள்ள முறிந்த ஆவிக்கு இடமில்லை. முறிந்த ஆவியே இயேசுவின் நாமத்தில் என்னை விட்டு வெளியே போ. இயேசு நமக்கு உற்சாகத்தின் ஆவியை கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. எனவே சந்தோஷமா இருக்கணும். நேற்று நடந்ததே நினைச்சு இன்னைக்கு சோகமா இருக்கக்கூடாது. இந்த சோகத்துல இருந்து எதிர்காலத்தில் நடக்க வேண்டியது சோகமாக்கிடக்கூடாது. அதனால இரட்சணியத்தின் சந்தோஷம், அது நமக்குள்ள பெரிய ஆண்டவர் தருகிறார். நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். பரிசுத்தரே, உமக்கு ஸ்தோத்திரம். எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கிற இந்த சந்தோஷத்தினால் எங்களை நிரப்பும் ஆண்டவர்.
கர்த்தருக்குள்ள இந்த சந்தோஷத்தை எங்களுக்கு வைத்திருக்கிறீர்கள். அதை பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவிக்குள்ள ஆவியின் கனிகளுக்குள் இருக்கிற அந்த சந்தோஷத்தினால் உடைய பிள்ளைகளை நீர் நிரப்புவீராக. இயேசுவே நிரப்பும் ஆண்டவரே, இயேசுவே நிரப்பும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவர். உடைய சமூகத்தில் இருக்கிற அந்த சந்தோஷத்தினால் நிரப்பும். ஆமென் ஆமென். எப்பொழுதும் உடைய சமூகத்தில் இருக்கிற அந்த சந்தோஷம் வேண்டும் ஆண்டவரே. அல்லேலூயா. அன்னாள் விண்ணப்பம் பண்ணினாள், அப்புறம் அவள் துக்கமுகமா இருக்கவில்லை. ஒடுங்கின ஆவியே ஓடிப்போ இயேசுவின் நாமத்தில். முறிந்த ஆவியே விலகட்டும். உற்சாகத்தின் ஆவி வரட்டும். உற்சாகத்தின் ஆவி வரட்டும். எல்லாருக்குள்ளும் உற்சாகத்தின் ஆவி வருவதாக. ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு உற்சாகத்தின் ஆவி வருவதாக. எல்லா கர்த்தர சோத்திரம் பண்ணி சோத்திரம் 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 ஆண்டவரே. உங்கள் ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். அவைகளில் கர்த்தர் பிரியப்படுகிறார். எஸ் ஆமென். இப்போ நீங்க சொல்ற வார்த்தைகள் மிகவும் முக்கியமானவைகள். சொல்லி ஜோமனுங்க. கர்த்தர் இந்த சந்தோஷத்தினால் நிரப்புவார் 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 நிரப்புவார். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். அவருடைய சமூகத்தின் சந்தோஷம் 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 சந்தோஷம். இயேசு கொடுக்கிற அந்த சந்தோஷம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அமைதல் உண்டாகுவதனால் வந்த சந்தோஷம், அமைதல் உண்டாவதனால் வரும் சந்தோஷம். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். கொந்தளிப்பை அடக்குகிறார். வானத்துக்கு ஏறி பாதாளத்துக்கு போவது போல உங்க வாழ்க்கை இருந்திருக்கலாம். கிளேசப்பட்டு கொண்டு இருக்கலாம். ஞானம் எல்லாம் முழுகி போயிருக்கலாம். இல்ல, இப்ப கர்த்தர் வந்து உதவி செய்கிறவராயிருக்கிறார். இக்கட்டுகளுக்கு நீங்களாக்குகிறார், விடுவிக்கிறார், கொந்தளிப்பை அமர்த்துகிறார், அலைகள் அடங்குகிறது. அமைதல் உண்டாகுதுனால சந்தோஷம். எல்லா கத்தர சோத்திரம் பண்ணி கொண்டு சோத்திரம் ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே. எங்களோடு நீர் பேசின நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவர். நாங்க சந்தோஷமா இருக்க நீர் எங்கள் விரும்புகிறீர் ஆண்டவரே. எந்த ஒரு எந்த ஒரு எந்த ஒரு தொய்வு எங்களுக்குள்ள வரக்கூடாது, எந்த ஒரு சோர்வு வரக்கூடாது. எல்லாருக்குள்ள உற்சாகத்தின் ஆவி உற்சாகத்தின் ஆவி எல்லாருக்குள்ள எல்லாருக்குள்ளும் எல்லாம் இப்ப பரிசுத்த ஆவினால் நிரப்பப்படுவோம். பரிசுத்த ஆவினால் நிரப்பப்பட்டு உற்சாகத்தின் ஆவினால் நிரப்பப்பட்டு கர்த்தர் கொடுக்கிற இந்த சந்தோஷம். சந்தோஷமாயிருங்க நெருக்கத்தின் நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும். நெருக்கத்தின் நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும் நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க. ஆமே. என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டார் சந்தோஷமாயிருங்க. நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டார் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க சந்தோஷமாயிருங்க. எல்லாரும் சந்தோஷமாயிருங்க எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. பரலோக தேவனே, தந்த நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த சந்தோஷம் எப்பொழுதும், இந்த மகிழ்ச்சி எப்பொழுதும், இந்த உற்சாகம் எப்பொழுதும் எல்லாருக்குள்ளும் இருப்பதாக. இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவருக்குள்ளும், ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளும், குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு தனிநபருக்குள்ளும் இயேசுவின் நாமத்தில் உண்டாவதாக. இதற்கு விரோதமாக இருக்கிற எல்லா அந்தகாரங்களும் பிசாசின் வல்லமைகளும் கட்டப்படுவதாக, விலகுவதாக. ஆசீர்வதிக்கிறோம், மகிமைப்படும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ராக் சிட்டி ஏஜி சர்ச் சர்வீஸ் டைமிங் சண்டே மார்னிங் 5 AM 7 AM 9 AM and 11 AM evening 6:30 PM branch church AG blessing center sunday morning service 9 AM near Ariyamangalam EB office
ஸ்ட்ரீட், திடீர் நகர் ரோட். அவர் அட்ரஸ் AM பிளாசா நம்பர் 8/1 செகண்ட் ஃப்ளோர் ஆப்போசிட் சிதம்பரம் மகா திருச்சி 62002. செல்போன் 99 7 6 0 7 3 6 4.